உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாழ்களில் வலையொலி நிகழ்ச்சியிலே வலையொலியிலே சந்திப்பு வேலை நிகழ்ச்சியிலே மற்றொரு கலைஞரை நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம். வேலனை என்கின்ற இடத்திலிருந்து நாட்டுக்கூத்துகள், நாடகங்கள், பல்வேறுபட்ட அரங்க நிகழ்ச்சிகளுக்கு மிருதங்க பக்கவாத்திய கலைஞராக சுமார் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்ற பெருமைக்குரிய திரு ஞாபன அருமைத்துறை அவர்களை சந்திக்கின்றோம். அலைப்பட்டி இரண்டாம் வட்டாரத்திலிருந்து அவர் வேலனை தன்னுடைய கிராம சேவர பிரிவாக கொண்டு இப்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கலையகத்துக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த 35 ஆண்டுகள் ஒரு மிருதங்க கலைஞராக வாழ்தல் என்பது பல அனுபவங்களை உங்களுக்குள் வைத்திருக்கும். அது பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்கள். அந்த நீங்கள் அறிகிறோம், நீங்கள் வந்து முறைப்படி மிருதங்க வித்துவான்கள் ஆசிரியர்களிடம் பயிலாமல் உங்கள் தந்தையாரையே குருவாக கொண்டு இன்றைக்கு இவ்வளவு பெருமை தேடக்கூடிய பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வரலாற்றை, அந்த காலத்தை கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள். அப்பர் ஒரு சங்கிரியில் நாடாம் நடித்தவர், அதில் டாசாக நடித்தவர். அப்போ அவர் சொன்னவர், நீங்கள் மிருதங்கம் வாசிப்பீங்க, நான் பழகிட்டீங்க, நீங்களே இந்த கூத்துக்கு வாசிங்க. நான் நல்லா வாய்த்தேன், சிரமம்லாம் நல்லா பாராட்டி தந்ததுகள். அதோட இனி சாமர்த்திய வீடு, கல்யாண வீடு, பெரும் பெரும் வாக்கள் வந்தால் கொஸ்டிக்கு கூப்பிடுவாங்களே, என்ன பாட்டுக்கு, மிருதங்கத்துக்கு டோல்கி வாசிப்பேன், பொங்கேஸ் வாசிப்பேன், ஓ வாசிப்பேன். எனக்கு ஆர்வம் கூட நாட்டுக்கூத்து. அப்போ எத்தனை வயசு இருக்கும்? அப்போ எனக்கு ஒரு 25 வயது, 26 வயதில் இருந்து பிறகு 30-32 வயது மட்டும் வாய்ச்சி கொண்டிருந்தேன். பிறகு அந்த இடம்பெயர்ந்ததோடு இந்தியாவுக்கு போயிருந்தேன் நாங்கள் ஒரு 5 வருஷம். அந்த கலையை நான், எனக்கு அந்த சாமான்கள் கிடைக்க மாட்டேன். அங்கே வந்து கேபிள் லைன் வேலையாளர்கள் செய்து கொண்டிருந்தேன். இல்லை, அப்பாவுக்கு அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, அப்பா தான் மேடையில் தோன்ற போகிறேன். அப்போ அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக உங்களுடைய மிருதங்கம் இருக்கும் என்று நம்பித்தானே எங்கள்கிட்ட அந்த வேலையை தந்திருக்கிறேன். இப்போ சில வேளை வேறு யாராவது ஒழுங்கு பண்ண முடியாமல் என்ன செய்கிற ஒன்றும் செய்யலாது, யாராவது சும்மா தட்டி கொண்டிருந்தாலே காணும், நான் மிச்சத்தை மேடையில் தோன்றி நடித்து மாதிரி மக்களை மாழ்விக்கலாம்ன்றதை தாண்டி நீங்கள் நன்றாக வாசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அவர் தந்திருக்கிறார். அடுத்தது என்னவென்று சொன்னால், அவர் அந்த மிருதங்கத்தில் பக்குவம் கூட, அது கொஞ்சம் மிளகு கூட மிருதங்கம் அந்த நேரத்தில். இப்போ அதை இப்போ எடுக்கிறேன்னா 50,000 ரூபா, 40,000 ரூபா. என்ன என்ன ஐயா அது பக்குவங்கள் என்று சொல்லி? சாதம் வச்ச மிருதங்கம், சங்கீதத்துக்கு வாசிக்கிற அந்த மிருதங்கம் அவர் பக்குவமாக உரையில் கட்டி வச்சுட்டு போடுவார். அவருக்கு தெரியாமல் தான் அதை எடுத்து நான் வாய்த்து பழகிறார். ஆனால் அவர் கண்டால் பேசுவார், தொடக்கூடாது, சாதம் கொட்டுண்டு போம், பக்குவம் நீங்கள் பழகுங்க, உங்களுக்கு புதுசாக எடுத்தெல்லாம். ஆனால் பொதுவாக சங்கீத நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகளுக்கு மிருதங்கம் வாசிப்பதை விட கூத்துக்கு வாசிக்கின்ற போது மிருதங்கத்தை கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்று சொல்லுவார்கள். என்றால் சங்கீதம், நடன நிகழ்ச்சிகளில் வாசிக்கின்ற போது அசைவுகள் அதிகம். ஆனால் கூத்திலே அவ்வாறான அசைவுகள் என்று பெரிதாக இருக்காது. அப்போ அது அது நீங்கள் சொல்வது போல அந்த சாதம் குறையாமல் களைப்பு கூட, விறுவிறுப்பு கூட, களைப்பு கூட, கைகளுக்கு வேலை கூட கூட. அதிலிருந்து தான் நான் வந்து இந்த மதுவானம் அப்போ சின்ன வயதில் பாவிக்கிறேன். இல்லை, அந்த நாட்டுக்கூத்தில் சூடாவில் கலந்து தருவாங்க. ஓமாம், அதுலேருந்து நான் அந்த மதுவானத்தை பாவிக்கக்கூடிய வந்தது. இதை செய்ய முடியாது, கஷ்டம். விடிய மட்டும் வாசிக்க போனோம், நான் இடையில இன்னொரு ஆளை விட்டுட்டு தான் நான் ஆள் மாறுறது. சில நேரம் 9 மணிக்கு நாட்டுக்குத்து வாங்கினா விடியும், 5 மணி ஆகும் விடியப்புறம். அப்போ அந்த விடியப்புறம் மட்டும் வாசிக்க முடியாது, இடையில ஒரு ஆளை போட்டு தான் வாசிக்கணும். என்னதான் கூத்துக்கு பக்கவாத்திய வாசிப்பது மிக கடினமான விஷயம். நீங்கள் அந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு ரொம்ப மிகவும் இப்போ நினைத்து பார்த்து மகிழ்ச்சி படுற மாதிரி சுவாரஸ்யமான மேடை நிகழ்ச்சிகளை எல்லாம் 35 ஆண்டுல எவ்வளவு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு, மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லிக்க, அதை பற்றி இதை நினைவுபடுத்த முடியுமா? அதாவது வந்து
சில்லாலையில் ஒரு நாட்டுக்கூத்து ஒன்று நடந்தேன். மனோகமாக ஒரு நாட்டுக்கூத்தில் பொந்தான் ஜோசப் பண்ணி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய அண்ணாவி இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கு. அவர் தான் என்னை கூப்பிட்டு நீங்கள்லாம் கூத்து பழக்கத்தில் இருந்து வாசிக்க போகணும்னு சொல்லி, அதில் இருந்து நீங்கள் திறமாக வாசிக்கிறான்னு தெரிஞ்சால்தான் உங்களை நான் மேடையாராக விடுவேன். ஓ, அவருக்கு பிடிச்சு கொண்டது என்னுடைய வாத்தியம், அவருக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. நீங்கள்லாம் நான் மேடை மேறி நீங்கள்லாம் இந்த நாட்டு கூத்துக்கு வாசிக்க போகணும். அப்போ நான் ஒரு ஆசாரி வேலை செய்கிறேன், நான் தச்சு வேலை கோபிசத்தில் இருந்து அன்றைக்கு அடுத்த நாள் அந்த முதல் நாள் விழுந்துட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு, அதில் நான் அந்த மாதிரி ஏறேன். நான் போச்சு சரியா, நான் மனவர்த்தாவும் கவலை அதில் இருந்து தான் இன்றைக்கும் எனக்கு கவலை தான். இந்த கால் இப்போ முடியாது, நடக்க மாட்டேன், அந்த இருந்து போட்டு நடக்க இயலாது. இப்போ குளிர்ந்த நேரம் இன்னும் கூட, இப்போவே நான் டவுனுக்கேருந்து நடந்து பெரிய கஷ்டப்படுத்தாமல் வந்து சேர்ந்துறேன். இந்த மிருதங்கம் போன்ற இந்த தாளவாத்திய கருவிகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்திருக்கிறதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க? ஏன்னா இப்போ அந்த ஒக்டோபேட் போன்ற மேற்கத்திய வாத்திய கருவிகளுடைய செல்வாக்கு அதிகமாக போய்விட்டது. இப்போ அந்த கருவிகளை பாவித்து நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள் அருகிக்கொண்டே போகிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிருதங்கத்தினுடைய பயன்பாடு குறைந்து கொண்டு போகிறது என்று அநேகமாக இந்த நாட்டுக்கூத்துன்றது இப்போ கொஞ்சம் பின்தாங்கி கொண்டு போகும். நாங்கள் இப்போ இந்த தம்பி இருக்கிறார், இப்போ வந்தார், அவர் தான் இப்போ இந்த நாட்டுக்கூத்தை தான் உருவாக்கி பெருசாக்க போகணுமான், அழிஞ்சு போகாமல் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு. எனக்கும் ஆசை மிருதங்கத்தை நான் பழக்கி வைக்கணும். எங்களோட ஊருக்கு ரெண்டு மூன்று பேர் இருக்கு, நான் இறந்து போனாலும் அதை கொஞ்சம் வளர்ச்சியாக வரணுமான்ட்டு விரும்புகிறேன். ஆனால் என்னட்ட பொருள் இல்லை, என்னடா எல்லாம் விடம்பேந்து இடம்பேந்து விலகி வந்த மிருதங்கம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். ஒன்றுமே இப்போ என்ன, இப்போ எடுத்து நான் தைச்சிடலான்னா வாடகைக்கு தான் எடுத்து வாசிக்கணும். அதுவும் 1500 2000 ரூபா கேட்பாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஓ, இப்போ அதான் நான் இப்போ சங்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு மிருதங்கம் தந்தால் நான் உங்களோட இது நிகழ்ச்சி இளவுகளுக்கு வாரணும்னு சொல்லி அதான் போய் இது. இந்த கலை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள், வெளிநாடுகளிலே பார்க்கின்றவர்கள், ஓ, அருமத்துறை ஐயாவோட தொடர்பு கொண்டு ஒரு 5-6 மிருதங்கங்களை வாங்கி கொடுத்தால் நீங்கள் பல பிள்ளைகளை உருவாக்கி விடுவீர்கள். ஆனால் எங்கள் பிரதேசத்தில் மக்கள் மத்தியிலே தங்களுடைய பிள்ளைகளை ஒரு கல்வியை கற்பிக்க வேண்டும் என்று அதுக்கான ஆசிரியர்களை தேடுகின்ற போது அந்த ஆசிரியர் யார்கிட்ட படிச்சிருக்கிறார், அதை முறைப்படி படிச்சிருக்கிறாரான்ற தேடல் இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? ஏன்னா நீங்கள் பல வித்துவான்களிடம் பயிலாமல் உங்கள் தந்தையிடமே மட்டும்தானே படித்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்போ உங்களிடத்தில் நம்பி பிள்ளைகளை கொண்டு வந்து பயிற்றுவிக்கக்கூடிய அந்த தற்றுணிவை பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் இருக்கிறதா அந்த சாகித்யம், அந்த திறன்? அதாவது முந்தி ஒன்றிலிருந்து 10 மட்டும் வந்து சொல்லுவாங்க, ஒரு மிருதங்கம் பாதிக்கிறதும் அந்த ஒன்றிலிருந்து. நான் அப்படி இல்லை, அவர் வாய்ச்சி கொண்டிருக்கேக்க கேட்டுக்கொண்டிருப்பேன், பக்கத்துலேயும் போக மாட்டேன், கிட்ட போனால் பேசுவார் வேண்டதுக்காக கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ அவர் அதை கட்டி வச்சுட்டு போவேக்க நான் வெளியே போய் பார்த்துட்டு அதை அவுட்டு வெளியில் போய் பார்ப்பேன், போயிட்டாரோ நிற்கிறாரோ உண்டு, இல்லாமல் இருந்தால் நான் அவட்டும் இல்லை. எடுத்து வாசித்து 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 நாளாக தான் ஒருக்க அவர் ஒரு நாட்டுக்கூத்து இதில் கொஞ்சம் பிரிய பரம்பரைக்கு உங்களுக்கு தெரியும் தானே, கொஞ்சம் இதில் வருவர், தம்பி நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் நீங்கள் அந்த மிருதங்கத்தை அனுப்பிங்களோடு எல்லாம் தெரியாது, இல்லை நீங்கள் யாரும் சொல்லிட்டாங்க நீங்கள் இல்லாத நேரம் மிருதங்கம் நல்லா இருக்குது வாசிக்கிறோம் தெரியாது. நான் எடுத்து வாசிப்பேன், அவர் சொன்னார் என்ன பார்க்க திறமாக வாசிக்கிறீங்களே, எங்கள் அப்புறம் சொல்லுவார், எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அது ஒரு அபூர்வமான திறமை. ஓ, என்ன தூரத்தில் இருந்து அந்த சத்தத்தை மட்டும் அவதானித்து போட்டு ஆமாம் அதை அப்படியே பிறகு வாசிப்பது என்பது அது கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு விசேடம். அது தந்தையினுடைய மரபணு என்பதுக்கு அப்பால் அது கடவுள் தந்திருக்கக்கூடிய ஒரு விசேடமாக. உங்களோடு பயணித்த சக கலைஞர்களை பற்றி ஏதாவது இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்ய முடியுமா? உங்களோடு சேர்ந்த துணை கலைஞர்கள் அல்லது மேடையிலே தோன்றிய கலைஞர்கள், என்னோட இருந்தவர்கள் எல்லாரும் வெளிநாட்டு போயிட்டாங்க. சிலரும் உறந்தும் திடீரெண்டு இந்த யுத்தத்தின் நிமித்தம் இயக்கங்களுக்கு போய் சூறுகள் பட்டு அப்படி பிரச்சனையில் ஃப்ரெண்ட்ஸ் மேல் ஒருதரும் இல்லை, இல்லை எல்லாம் வெளிநாடு.
வெளிநாட்டில் இருந்து உங்களுடைய பழைய நண்பர்கள் யாராவது இப்போது தொடர்பில் இருக்கிறாங்க? ஒன்றுமே இல்லை. போனா 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 என்னோட படித்த பிரியங்கள் எல்லாம் போனா போனா. அப்படியே அப்படி கையில் வந்து ஒரு ஆள் வந்து நின்றவர் இத்தாலியில் இருந்து அன்னைக்கு டோன்வில்ல வந்து டவுனுக்கு இரண்டு காண தம்பி நீங்கள் இன்னாட்ட மகன் இல்லோ அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி இப்படி என்று. ஆனால் உண்மைதான், அவர் இல்லைன்னுட்டேன். ஏன் என்னென்னா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டி வரும். அப்படியான மனுஷரும் இருக்கிறார். பழைய நட்பை நினைவுபடுத்தி நாங்கள் கதைக்க போகின்ற போது உதவி எதுவும் கேட்டுருவாங்களா? கேட்டுடுவோம் மண்டக்காக அவர் இல்லையாண்டுட்டார். எனக்கு பெரிய கவலை. அவர் அடிக்கிறதுக்காக எங்களை போயிட்டே வருவார். அப்போ அவங்கள விரட்டாம் விரட்டாமட்டா நான் போவேன். அப்போ நீங்கள் இன்னாட்ட மகன் இல்லோ இல்லையே இன்னாட்ட மகன் என்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது. ஓ, உங்களின் மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த துறையில் ஏதாவது ஆர்வத்தோடு இருக்கிறார்களா? ஓ, எங்களுடைய இப்போ கடைசி மகன் ஓயில் படித்து கொண்டிருக்கிறேன். அவர் செய்யக்கூடிய அளவில் இருக்கிறார். ஏனென்றால் நான் சில நேரம் இல்லாத நேரம் இந்த கதவில் எல்லாம் அடிப்பார். ஓ, மேசையில் அடிப்பார். அவர் நல்லா தான் இருக்கும். அப்போ வீட்டுக்காரருக்கு நான் எங்களை மனைவிக்கு சொல்கிறது, இப்போ மிருதகம் இருந்தால் வீரர்கள் நான் இல்லாத நேரம் படுத்து அடிப்பானு. ஆனால் டோல்கி இருந்தது அது நாட்டுக்கூத்துக்கு சரி வரா சரி வரா ஆர்வம் இருக்கு அவரில். அவருக்கு ஆமாம், நேற்றியை பார்க்குறாங்களா? யாராவது உதவி என்று இல்லை, இன்னொரு கலைஞர் உருவாகிறதுக்கு மிருதங்கத்தை வாங்கி அருமத்துறை ஏடை கொடுத்தால் என்னடா படிக்கிறதை விட அவன் போய் வரையாரையும் படிக்கட்டும் என்று சொல்லி வரையாரையும் பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அல்லது உங்களை உங்கள்கிட்டயே படிக்கணும்னு விரும்புகிறீங்களா? மகன் வந்து அப்படி உங்களை தாண்டி மகனை மிருதங்கத்தில் பயிற்று வைக்கணும்னு சொன்னால் ஊரில் யார் இருக்கிறாங்க? ஊரில் ஒருத்தரும் இல்லை. ஓ, நான் ஒரு ஆள் தான். மிருதங்கம் படிக்கிற ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான். எங்களுடைய இந்த கலையினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்குது? இன்னும் எவ்வளோ காலத்துக்கு எங்களால் எழுத்து பிடிக்கலும் கொண்டு போகலாம் நீங்கள் நிற்கிறீங்க? அல்லது இது பன்னெண்டுங்காலம் இதை தொடர்ச்சியாக எல்லா சந்தையிலும் கொண்டு போகிறதுக்கு இப்போ உள்ள ஆக்களை என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆர்வப்படுத்த போகணும் பிள்ளைகளை. ஒரு 15 20 25 வயது மட்டும் பிள்ளைகளை ஆர்வப்படுத்த போகணும். அதுதான் முக்கியம். அதை சில பேர் செய்கிறாங்களே இல்லையே ஊருக்குள்ளே. எனக்கு எல்லாம் சரியான ஆசை ஒரு எங்களோட ஊருக்குள்ளே ஒரு நாட்டுக்கூத்து போட போகணும்ண்டு. இப்போ வந்தவர் ஒரு அண்ணாவி மாதிரி அவர் வந்து கம்பீஸ் போய் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு அண்ணாவியாக மாறி இப்போ படிக்கக்கூடிய அளவில் இருக்கிறார். அவருக்கெல்லாம் நான் மிருதங்கத்துக்கு போயிருக்கிறேன். நெட்டிலெல்லாம் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல. ஓ, நான் தான் மிருதங்கத்துக்கு போடுறேன்னா. நன்றி ஐயா, உங்களை சந்தித்தது. நன்றி, வணக்கம். வணக்கம்.